ஸோ ஹேகிஸ் நான் உங்களுக்கு என்ன பாணி சென்னைக்கு யோகா வசிஷ்டத்தினுடைய எழுபத்தி ஓராவது பாகத்தை பார்க்க போகிறேங்க முந்தைய பதவியில் என்ன பார்த்துருனோ நம்ம வந்து வசிஷ்டர் குண்டலினி சக்தி அப்படின்னு சொன்னால் என்ன இந்த பிராணனுடைய ஓட்டம் வந்து இந்த உடலுக்குள்ளே எப்படி நடக்குது ஸோ அதனால இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது எப்படி மேலே எழும்பி வருது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருந்தார் ஆன்மீகத்தில் இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய பகுதி எங்கே இருக்குது அது என்ன அப்படிங்கிறதையும் பற்றி சொல்லியிருந்தார் ஸோ இது எல்லாத்தையும் அவர் வந்து சொல்லி முடிக்க ராமர் வந்து ஒரு கேள்வியை கேட்குறாரு அது என்ன அப்படின்னு சொன்னால் என் உடல் முதற்கொண்டு அண்ட சராசரம் முழுக்க இருக்கக்கூடிய இது எல்லாமே மனதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஸோ இது எல்லாமே ஒரு கற்பனை தோற்றம் தான் இது உண்மையாலுமே இல்லை இது எல்லாமே சிச்சூரூபம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது இந்த உடல் மட்டும் இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறதுனால இயங்குது அப்படின்னு சொல்கிறீங்களே இது எப்படி அப்படின்னு ராமர் கேட்க வசிஷ்டர் பதிற்கு பதற்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஸோ அதுதான் இன்னைக்கு உண்டான பதிவும் இன்னொரு கேள்வி இருக்குது அதற்கு உண்டான ஆன்சரும் அப்படி வரும் அப்படின்னு பாருங்களேன் ஸோ வசிஷ்டர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்னா இந்த சித்தான சூன்யத்திற்குள்ளாக தான் இந்த தோற்றங்கள் அத்தனையுமே ஏற்படுது ஏன் அந்த சித்துங்கிறது சூன்யம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏது மற்ற தன்மை சூன்யம்னு என்ன ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் சித்து இல்லை பிரம்மம் இல்லை இறைத்தன்மை அப்படிங்கிறதுனா அதற்கு எந்த விதமான உருவு விளக்கம் எதுவுமே இல்லாதனால அது சூன்யத்திற்கு ஒப்பது ஏது மற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விளக்கம் இந்த சித்தான சூன்யத்திற்குள்ளாக தான் எல்லா விதமான தோற்றங்களும் ஏற்பட்டு மறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதாவது உருவாவதும் நாசமாவதும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே தொடர்ந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட இந்த சித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையினால் உருவானது அந்த சித்தில் ஏற்பட்ட ஒரு அசைவினால் உருவானது தான் இந்த பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிராணன் இந்த தேகத்தில் நிலச்சி நிற்கும் பொழுது அதனுடைய அசைவு தொடர்ந்து நடந்துக்கிட்டே பொழுது தான் இந்த உடலுக்கு உணர்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த உணர்வுகள் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிற நாள் வரைக்கும் தான் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாத்துக்குமே ஒரு விளக்கம் இருக்குது இது இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு நம்மளால சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் இந்த அசைவு அப்படிங்கிறது அதாவது இந்த பிராணனுடைய அசைவு இந்த உடலில் நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலக நம்மகிட்டேயே எந்த விதமான அசைவும் உணர்வுகளும் இருக்காது நம்மகிட்ட எந்த விதமான அசைவும் ஒரு உணர்வுகளும் இல்லாத பொழுது நம்ம கண் முன்னாடி எல்லாமே இருக்கிறதும் இல்லாததும் ஒன்று தான் ஸோ அது அஸ்தமனமானதற்கு ஒப்புதான் அப்போது இந்த சித்தனுடைய அசைவினால ஏற்பட்ட அந்த பிராணன் இந்த தேகத்தில் தொடர்ந்து அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு மனோ வேறுபாடு தான் அப்போ நான் அந்த பிராணனை அசைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இருக்குன்னு சொல்கிறது பிராணன் அசையாது நிற்கும் பொழுதும் அது இருக்குன்னு சொல்லணும் அப்போ ஏன் அந்த அசைவு இருக்கும்பொழுது இருக்குதுன்னு சொல்லக்கூடியது அசைவு இல்லாதப்போ ஏது மற்றது அது இல்லை அங்கே ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்போ இது வந்து ஒரு மனோ வேறுபாடு தான் எல்லாமே அந்த சித்தனுடைய சுரூபத்தில் தான் இது எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது எப்படின்னா ஒரு தண்ணிக்குள்ளேருந்து அப்படி நீர் குமிழ் வராமல் அது அது அப்படியே நிலச்சி நிற்கிற மாதிரி நினப்போம் டப்புனு அது வந்து வெடிச்சிடும் ஸோ அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அது இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது உண்மையிலுமே அது கிடையாது அது வந்து அழிஞ்சி போயிடும் தான் இப்போ இந்த இந்த உலகத்தில் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கிறது உடல் அசைவு அப்படிங்கிறது பிராணன் அசையக்கூடிய நாள் வரைக்கும் தான் இருக்கும் அது இல்லை அப்படின்னு சொன்னால் எதுவுமே நமக்கு நம்ம நம்ம நம்மகிட்டயே அசைவு இல்லாததுனால இது எதுவுமே உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்மளும் வந்து எப்படி அந்த சித்ஸ்வரூபம் போல் பேசாமல் அமைதியாகும் இது தாங்க சமாதி நிலையோடது அடைவது வேறு ஒன்றும் இல்லை சரி இந்த உடலுக்குள்ளே அந்த பிராமன் பிராணனுடைய அசைவு தான் இந்த உணர்வுகளுக்கு காரணம்னு சொன்னீங்க இந்த உடல் முதல்ல எப்படி உருவாச்சு அடுத்த கேள்வி வரும் இல்லையா இந்த உடல் உடல் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது இந்த முதல் முதல் இந்த சித்து அப்படிங்கிறது அசைது இந்த அசையும் பொழுது இந்த பிராணன் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது இந்த பிராணன் உருவாகும் பொழுது ஏற்கனவே எங்கள் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது இருக்குது இந்த பஞ்சபூதத்தினுடைய கலப்போடு இந்த பிராணன் அப்படிங்கிறது போய் சேருது இது சேரும் பொழுது ஒரு ஒரு தன்மைகளுக்கு ஏற்றார் போல் ஏதோ ஒரு காரணத்தினால தான் அசைஞ்சிருக்கும் அந்த அசைவினுடைய காரணத்திற்கு ஏற்றாற் போல அந்த பஞ்சபூதத்தினுடைய கலப்பு ஏற்படும் பொழுது அதற்கு ஏற்றாற் போலவே இந்த உருவம் அப்படிங்கிறதும் ஏற்படுது அப்படி வந்தவர்கள் தான் தேவர்கள்னு சொல்லக்கூடியவர்களும் அசுரர்கள்னு சொல்லக்கூடியவர்களும் மனிதர்கள் தாவரங்கள் மிருகங்கள் மண் மரம் மட்டை மலை எல்லாமே இந்த சுரூபத்தில் அள ஆனது தான் இந்த பிராணன்னு சொல்லக்கூடிய அதாவது ஜீவிதத்திற்கு உயிர் உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இதற்கு ஜீவன் அப்படின்னு சொல்கிற இதுதான் வந்து மாநிலர்களுக்கு உண்டான ஒரு விஷயம் அதே வந்து மலைகள் உருவாவதற்கும் இந்த சித்துக்குள்ளே இருக்கக்கூடிய அசைவு தான் காரணம் அதே பஞ்சபூதத்தினுடைய கலப்பு தான் காரணம் ஆனால் அது உருவாகிற வரைக்கும் நிற்கும் உருவானதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது அசைவுகளோ உணர்வுகளோ இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை அதனால் அதற்கு பேர் ஜடஸ்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இதே தாவரங்களும் உருவாகுதே இந்த வெஜிடேபிள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உருவாகுது அதர்கள் அதற்கு அசைவு அது இதெல்லாம் இருக்கே அது வந்து எந்த விதமானதுன்னு பார்க்கும்பொழுது அது வந்து சுபாவ குணத்தினால் ஆனது அது என்ன சுபாவகுணம் ஒரு சிலது விஷத்தன்மையை தான் காட்டும் ஒரு சிலது மருந்துத்தன்மையை காட்டும் ஒரு சிலது நாற்றத்தை காட்டும் ஒரு சிலது வந்து நல்ல வாசனையை காட்டும் நீங்கள் அதுக்கிட்ட ஏதாவது சந்தோஷமாக பேசுனீங்கன்னா அது பூத்து பூத்துக்கூளுங்கும் அதுகிட்ட சங்கடமாக பேசுனீங்கன்னா அது அப்படியே வாடி போயிடும் இது நான் ப்ராக்டிக்கலாகவே பார்த்துருக்கேன் அப்போது அது வந்து இருக்கக்கூடிய அந்த சுபாவத்தினுடைய தன்மையோட வெளிப்பாடாக இருக்குது அதுகிட்ட பேச்சில் வேறு எந்த விதமான உணர்வுகளும் அதுக்கு கிடையாது இப்படி இந்த உடல் உருவாவது அதாவது ஒரு உருவம் அப்படிங்கிறது ஒரு தோற்றம் அப்படிங்கிறது உருவாவது எப்படி இந்த பஞ்சபூதத்தினுடைய ஒரு கலப்பினால் ஏற்படக்கூடியது தான் அந்த பஞ்சபூதத்தினுடைய கலப்பு ஏற்பட்டதற்கு பிறகு அந்த இடத்துல அந்த பிராணன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மூச்சு நிலச்சி நின்றுது அந்த நிலைச்சு நின்று அது வந்து அப்படியே அசைவு இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு உணர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படுது சரி இந்த உணர்வுகள் அப்படிங்கிறது எப்போது ஏற்பட்டுது அந்த கேள்வி வரும் இல்லையா எனக்கு ஏன் ஒரு தண்ணி தொட்டால் குளிருது எனக்கு ஏன் தொட்டால் சுடுது எனக்கு ஏன் பனியை தொட்டா சில்லுன்னு எனக்குன்னு தெரியுது இந்த கேள்வி வரும் எப்போ அப்போ இந்த உடல் இருக்குது இந்த இந்த உடலுக்கு உண்டான உணர்வுகள்ங்கிறது எப்போ வந்தது அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய அந்த முதல் பிறப்பு எடுத்திருப்போம் தெரியுங்களா அந்த முதல் பிறப்பு எடுத்திருக்கும் பொழுது இந்த ஜீவனானது வந்து பஞ்சபூத தன்மைகள் அப்போவும் இருந்தது இந்த ஜீவனானது இந்த பஞ்சபூதத்திற்கு இதுதான் தன்மை அப்படின்னு சொல்லி அது ஒரு நிலைப்பாட்டுக்கு அது வந்துடுச்சு அவ்வளோதான் முதல் பிறப்போது அந்த ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து ஆணித்தனமாக நினைச்ச ஒரு காரணத்தினால் இது எவ்வளோ தூரம் நம்ம பிறப்பு எடுத்துகிட்டு வந்திருப்போம் அப்படிங்கிறது தெரியாது இன்றைக்கி வரும்பொழுது அந்த ஒரு நிலைப்பாடின் காரணமாக இந்த மாதிரி நடந்தால் அதற்கு இதுதான் உணர்ச்சிகள் அப்படிங்கிற நம்மளுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சு வேறு ஒன்றும் கிடையாது தொட்டால் சுடுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஜீவிதம் முதல் முதல்ல ஆரம்பிச்சிருக்கும் பொழுது அந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மையை நாம் அப்படி தான் உணர்ந்தோம் அது இந்த அதுக்காக நெருப்பு சுட்டு தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது நம்ம அப்படி உணர்ந்ததுனால அது அப்படியே நிலச்சி போச்சு இன்றைக்கி வரைக்கும் நமக்கு அப்படியே வந்து நெலச்சின்னு அதனால தான் நெருப்பு தொட்டா சூடுது தண்ணியை தொட்டா கூலுது அப்படிங்கிற வந்து பஞ்சபூதத்திற்குன்னு ஒரு தன்மைகள் கொடுத்து வச்சிருக்கோம் அந்த தன்மைகள்லாம் எப்போ வந்தது நம்மளுடைய முதல் பிறப்பு அப்படிங்கும்போது நம்ம என்ன உணர்ந்தமோ அது அப்படியே நிலச்சினுன்னு அந்த ஒரு தான் இப்போ நம்மளுடைய உடலுக்குன்னு வரும்பொழுது இந்த பிராணன் குண்டலினி எல்லாமே ஒன்று தான் இந்த பிராணனான குண்டலினியை வந்து நம்ம மேலும் கவனிக்கும் பொழுது இந்த குண்டலினி அப்படிங்கிற நம்மளுடைய உடலில் எந்த மாதிரி வேலை செய்துன்னா மூணு விஷயத்தினுடைய இதாக வேலை செய்யுது ஒன்று அசைவு இன்னொன்று உணர்வு இது ரெண்டையும் கையாளக்கூடிய அறிவு இந்த மூணு விஷயத்தில் தான் இந்த குண்டலினி அப்படிங்கிற நம்மளுடைய உயிரில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது இப்படி வேலை செய்யும்பொழுது இந்த சித்தனுடைய ஒரு அறிவினுடைய தான் இந்த உடலோ இல்லை மனதிற்கு உண்டான அந்த ஒரு மேம்பாடான ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிற நம்மக்கிட்ட தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த தேகமான யந்திரம் அப்படிங்கிறார் அவர் வந்து உடம்ப எப்படி சொல்கிறாருன்னா தேகமான எந்திரம் அப்படிங்கிறது வேலை செய்கிறதுக்கு இந்த பிராணன் அப்படிங்கிறது தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா நாடி நரம்புகள்லையும் அது போகணும் பல பாகங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிராணன் நான் வந்து சீராக அந்த உடலில் வேலை செஞ்சிட்டே இருக்கணும் எப்படின்னா ஒரு அலை அடித்து அந்த அலை அடித்ததுனால அடுத்த அலை அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க இது போல் தான் இப்படி கண் இமைப்பதற்கு இந்த பஞ்ச தச வாயுக்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா கண் இமைப்பதற்கு ஒரு வாய்க்குண்டான ஒரு பேர் இருக்குது கொட்டாய் விடுறதுக்கு ஒன்று இருக்குது ஜீரணமாவதற்கு ஒன்று இருக்குது அந்த ஜீரணமான அந்த உணவை வந்து உடல் முழுக்க சக்திகளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு இது இருக்குது நம்மளுடைய மலக்காற்று வெளியே போகிறதுக்கும் சிறுநீர் கழிப்பதற்கும் உள்நீரை வந்து சுரக்க வைக்கிறதுக்கும் துப்புறதுக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வாயுக்கள் அப்படிங்கிறது வேலை செய்யுது உண்மையாலுமே இப்படி தனித்தனியாக ஒரு ஒரு வாயு உடம்புக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த பிராணனானது அந்தந்த இடத்துல அதற்கு உண்டான ஒரு வேலையை செய்யும்பொழுது அதனுடைய ஒரு குறியீடாக சொல்கிறதுக்கு தான் அந்த பேர் வச்சுருக்குமே தவிர உண்மையாலுமே உடல் முழுக்க அதனுடைய செயல்பாட்டு இருக்குது இந்த பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே உயிர் சக்தி அப்படிங்கிறதான் தேவைப்படுது அதை தவிர ஏதோ புதுசு புதுசாக ஒவ்வொரு வாயு இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த வாயு வந்து சரியான ஒரு ப்ரொப்போர்ஷனில் சரியான ஒரு அளவில் உடல் முழுக்க நல்லபடியாக சீராக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த விதமான ஒரு நோய்க்குறியீடு அப்படிங்கிறது நமக்கு வரவே வராது ஒழுங்காகவும் சமமாகவும் ஓடணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது தான் இந்த உடலுக்கு அசௌகரியம் அதாவது துன்பம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது அப்போது இந்த 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 பிராணன் வந்து சரியாக நம்மளுடைய உடலில் எந்த விதமான ஒரு இல்லாமல் சரியாக ஓடுறதுக்கு என்ன காரணம் ஓடுறதுக்கும் என்ன காரணம் ஓடாமல் இருக்கிறதுக்கும் என்ன காரணம் இந்த பிராணன் வந்து மாறி மாறி வேலை செஞ்சதுன்னா உடலுக்கு நோய் வருது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஏன் அது வந்து மாறி மாறி வேலை செஞ்சுது அப்படின்னு கேட்டால் ரெண்டு காரியம் ரெண்டு ரெண்டு விஷயந்தான் என்னென்னு சொல்கிறனா இந்த தேகத்தில் ஆதி வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு துக்கம் இருக்குது அப்படிங்கிறாரு அது என்ன ஆதி அது என்ன வியாதி ஆதி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மனோ வேறுபாடு அதுதான் சோர்ஸ் ஏன்னா அந்த ஒரு மனோ வேறுபாட்டின் காரணமாக தான் நம்ம இந்த உடல் அப்படிங்கிறது எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று போகுது பாருங்களேன் ஸோ ஆதிங்கிறது அதுதான் சோர்ஸ் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் இந்த மனோ வேறுபாடு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய உணர்வுகளை அதிகமாக தூண்ட வைப்பதற்கும் இல்லை அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கும் இந்த மனோ வேறுபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் யார் ஒருவனுக்கு இந்த ஞானம் அப்படிங்கிறது உதிச்சதோ அவனுடைய கட்டுப்பாட்டில் இந்த மனதனுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து எதுக்கும் ஹைப்பர் டென்ஷன் ஆக மாட்டாங்க அவங்க வந்து அப்படி லோவாக மாட்டாங்க எதுவுமே அவங்ககிட்ட சமமாக இருக்கும் இந்த சமமான ஒரு மனோநிலை அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது இந்த உடலில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் எந்த விதமான அபரீதமான ஒரு அசைவு இல்லாமல் அது பாட்டுக்கு சீராக போய்கிட்டே இருக்கும் அதனால தான் அவர்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது நல்லபடியாக இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது அப்படி இல்லாமல் டக்குன்னு ஒரு டென்ஷனாக வரும் டக்குன்னு சந்தோஷமாக வரும் இந்த 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 டக்குன்னு இருக்கும்பொழுதும் பார்க்கும்பொழுது உடலில் நிறைய மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படுது இது ஆதி மனதனுடைய ஒரு வேறுபாட்டின் காரணமாக உடலில் வரக்கூடிய துன்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது வியாதி அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்னா இந்த உடலில் அந்த பிராணனுடைய அந்த மாறுபாடு அப்படிங்கிறது ஏற்படுதில்ல எததுனால அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு காரணம் நிறைய அப்படிங்கிறார் எதது ஆரோக்கியமற்ற உணவு உண்பது துர் சவகாசத்தினால அகால விவ விவகாரங்கள் செய்வதனால் செய்யக்கூடியாத கூடாத காரியங்கள் செய்வதனால கெட்ட நடவடிக்கைகள் கெட்ட சவகாசம் கெட்ட மனோபாவனைகள் ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால உடலில் வந்து இந்த நாடி நரம்புகளில் ஓடக்கூடிய அந்த பிராணனுடைய சக்தி மாறுபாடாக நடந்து இந்த உடலுக்கு நோய் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இதை வந்து சரியான ஒரு முறையில் கவனித்து பார்த்து நம்ம வந்து ஒரு குணப்படுத்திக்கிறது படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உடல் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் இதற்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து திரவியம் அதாவது மருந்து முறைகள் யூஸ் பண்ணுறோம் தவம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம் மந்திரம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம் இதனால் இந்த உடலை வந்து நம்ம ஒரு அளவுக்கு சீர்படுத்தி நிறுத்திக்க முடியும் அப்படிங்கிறது அப்போ ராமர் என்ன அடுத்த வார்த்தை கேட்குறாருனா இந்த மருந்து முறைகளோ மந்திர முறைகளோ முறைகளோ இல்லை ஜபம் ஸோ மந்திர ஜபங்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய முறை முறைகள்னால் இந்த ஆதின்னு சொல்லக்கூடிய அந்த வேறுபாட்டையும் வியாதின்னு சொல்லக்கூடிய இந்த உடலில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளையும் எப்படி குணப்படுத்த முடியும் நான் வந்து மருந்து சாப்பிட்றதுனாலையோ இல்லை இந்த தவம் செய்வதனாலேயோ இல்லை மந்திர உச்சாடனங்கள் மூலமாகவோ எப்படி இந்த ஆதி வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டையும் என்னால் குணப்படுத்த முடியும் அப்படிங்கும்பொழுது வசிஷ்டர் அடுத்தது சொல்கிறாரு ஒரு பயத்தினால் ஓடக்கூடிய அந்த மான் இருக்குல்ல அது வந்து எந்த பாதையில் போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் அதனுடைய சரியான பாதையை விட்டுட்டு எப்படி கால் தடம் போகிற போக்குலலாம் அது வந்து ஓடும் அந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் வந்து இந்த சித்தனுடைய அந்த அசைவு அந்த சித்தனுடைய தன்மை புரியாமல் நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களோடவே அப்படி ஒன்றியேந்து நின்று நமக்கு வந்து நம்ம யார் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை புரியாமல் இருக்கும் பொழுது நம்மளுடைய மனதனுடைய ஓட்டமும் கண்டமேனிக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த உடலினுடைய செயல்பாடுகளும் கண்டமேனிக்கு அது பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு காரணத்தினால தான் நமக்கு வந்து இந்த உடல் நோய் அப்படிங்கிறது ஏற்படுது அவர் எங்கே ஆரம்பிக்கிறார் ஃபஸ்ட்டு முதல் நோய் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்கும்பொழுது அஜீரணம் தான் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறார் அப்போது முதல்ல உனக்கு வந்து அஜீரணம் அதாவது ரொம்ப குறவான சீரணம் அப்படிங்கிறது ஏற்படும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து பயங்கர அதிகமான ஜீரணம் ஸோ சீக்கிர சீக்கிரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அதுவும் தப்பு குறவா செரிக்கிறதும் தப்பு அதிகமாக சிரிக்கிறதும் தப்பு அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது வருது இது ரெண்டும் சரியில்லாமல் போகும்பொழுது உடலில் நிறைய அதற்கப்புறம் அடுத்தடுத்து அதை ஒரு சோர்ஸை வச்சுட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வியாதிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இதை சரி செய்வதற்காக தான் நம்ம வந்து இந்த மந்திர உச்சாடனங்களோ இல்லை தவஜபம் அப்படின்னு சொல்லக்கூடியதோ ஸோ இந்த மாதிரி இல்லை நம்ம வந்து இந்த வேண்டுதல் வைப்பது கோயில் போவது இந்த மாதிரி நிஷ்ட கர்மங்கள் எல்லாமே செய்வது இதெல்லாம் செய்கிறது எதுக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு விஷயம் உன்னுடைய உடல்நிலை அப்படி மனோநிலை அப்படிங்கிறது வந்து உனக்கு பெசாமல் அமைதியாகிடும் ஒன்ஸ் மனது அப்படி பெசாமல் அமைதி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த மனதினுடைய ஒரு வேகத்தினாலேயோ ஓட்டத்தினாலேயோ ஏற்படக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ்னால இமோஷன்ஸ்னால் நம்மளுடைய உடல் வந்து பயங்கரதாக இதில் நிறைய பேருக்கு இன்றைக்கி சராசரி வர தலைவலி வரும் டென்ஷன் பண்ணாதையா ஏன் அந்த மனதினுடைய வெளிப்பாடு தான் அந்த டென்ஷன் தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி அந்த மனதினால் ஏற்படக்கூடிய அந்த நோய்கள்ங்கிறது சரியாக போயிடும் நிறைய பேர் எனக்கு நோய் இல் நோயே இருக்காது ஆனால் நோய் இருக்குது இருக்குன்னு நினச்சி நோய் வர வச்சவங்கள எத்தனை பேர் இருப்பாங்க இல்லை நோய் இருந்தாலும் எனக்கு நோயே இல்லைன்னு சொல்லி குணமாக்கிறவங்கள எத்தனை பேர் இருப்பாங்க அது போல தாங்க இந்த மனதினுடைய வேறுபாட்டை முதல்ல சரி செய்வதற்காக தான் இந்த வழிபாட்டு முறைகளோ மந்திர முறைகளோ முறைகளோ இல்லை ஜப இது எல்லாமே கொடுக்கப்பட்டது எதுக்கு நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி பெசாமல் அமைதியாக வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஆதின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் துன்பம் நம்மளுடைய உடல் விட்டு போயிடும் ரெண்டாவது வியாதின்னு வரும்பொழுது மருந்துகள் உட்கொள்வது மூலமாகவும் உணவு கட்டுப்பாடின் மூலமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையே சரியாக கொண்டு போவது மூலமாக இந்த அதற்கப்பறம் இந்த உடலினுடைய அந்த நாசத்திலிருந்து நம்ம வந்து விடுபட்டு வெளியே வரலாம் இப்படித்தான் இந்த இரண்டு வழியில இந்த உடல் விட்டு நம்ம இந்த உடலில் இருக்கக்கூடிய துன்பங்களை விட்டு நம்ம நீங்கி வெளியே வர முடியும் அப்படின்ட்டு அடுத்தது அந்த சூடாலைன்னு சொல்லக்கூடிய அந்த பெண் வந்து இந்த காற்றுல பறந்து போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வித்தையை பயிற்சி பண்ணுறதுக்கு அந்த யோகா அபியாசங்கள் மூலமாக அது அவங்களுக்கு வாச்சதுன்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா அதை எப்படின்னு பார்க்கும்பொழுது சி இது எல்லாமே சொல்லிட்டீங்க உடல் நினச்சி நிற்கிறதுக்கு உண்டான வழியை சொல்லிட்டிங்க அது எல்லாமே ஓகே அந்த பொண்ணு பறந்து போறேன்னு சொன்னாலே அது இப்படி நடந்தது அது அது என்ன வகையில் அது நடந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது வசிஷ்டர் அது என்னென்னு சொல்கிறாருன்னா சி பிராணன் அப்படிங்கிறது வந்து உடலுக்குள்ளே தங்கணும் அதாவது ரேசக பூரக அந்த கும்பகம் அந்த வழியில் பார்க்கும்பொழுது இந்த பிராணனை உடலுக்குள்ளே நிற்கணும் இந்த ரேசக பூரக கும்பகம்னு சொல்லக்கூடிய இந்த நாசினால் விடக்கூடிய சுவாசம் மூச்சு காற்று கிடையாது பிராணனான அந்த உயிர் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நடுநாடியில் ஓடக்கூடிய அந்த பிராணனான உயிர் சக்தி உடலுக்குள்ளே முழுக்க முழுக்க தங்கி நிற்கணும் இந்த பிராணனானது அசைவற்ற ஒரு தன்மைக்கு போகும்பொழுது பிராணன் அசையக்கூடிய நேரம் வரைக்கும் தான் உணர்வு விழுங்கிறது ஏற்படும் ஆ முதல் வார்த்தையே அதில் தான் ஆரம்பித்தார் பிராணங்கிறது அசையக்கூடிய வரைக்கும் தான் உடலில் உணர்வுகள்ங்கிறது ஏற்படும் இப்படிப்பட்ட இந்த பிராணனை அசையாமல் நம்மளுடைய உடலுக்குள்ளே அப்படியே நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உடல் வந்து எந்த விதமான செயலும் மற்ற பசாமல் அமைதியாக நின்றோம் இந்த உடலினுடைய அசைவுகள் முழுக்க முழுக்க நிற்கும் பொழுது இந்த மனதிற்கும் அந்த இடத்துல அசைவுங்கிறது இல்லை அப்போ இந்த மனது எந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு போகும் அப்படின்னு சொன்னால் இந்த சித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முழுக்க முழுக்க அந்த ஆதியினுடைய நிலைக்கு அது போயிடும் ஒன்ஸ் அது அந்த நிலைக்கு போகும்பொழுது அது எல்லாமாவுமே மாறிடும் இந்த இடத்துல பஞ்சபூத தத்துவத்தினோட அந்த தத்துவங்களாகவே அந்த மனம் அப்படிங்கிறது மாறிடும் அப்போது அது எந்த உருவத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு அந்த மனோ மனம் அப்படிங்கிறது வந்துடும் இந்த இடத்துல உருவ மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தூள உருவத்தினுடைய மாற்றம் கிடையாது சூக்கும தேகத்தினுடைய மாற்றம் தான் ஸோ நம்மளுடைய அந்த ஆஸ்ட்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த தேகம் எப்பேற்பட்ட ஒரு வடிவத்தை வேண்டாலும் அதை எடுத்துக்கிறதுக்கு அது தயாராகிடும் அது வந்து இன்னொரு உடலுக்குள்ளே போக முடியுமா போகலாம் இல்லை இந்த பஞ்சபூத தத்துவத்திலேயே வந்து அந்த தத்துவம் போலவே அது மாதிரி இருக்க முடியுமா முடியும் அப்போது இந்த நீதிக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து இந்த ஆகாய பிரவேசம் அப்படிங்கிறது நம்மளால் செய்ய முடியும் அன்னைக்கு சித்தர்கள் முதல் கொண்டு அனைவருமே இந்த உடலோடு அவர்கள் பறந்தார்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது ஏன்னா இந்த உடல் பறக்குதுன்னு சொல்லக்கூடியது முட்டாள்தானம் அது நடக்கவே நடக்காது என்னைக்குமே ஏன்னா இது கனமானது இந்த உடலோட சே இந்த நிலத்தோட சேர்ந்தது இது பறக்கலாம் செய்யாது அப்ப பறக்கிறது எதுன்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய அந்த மனமானது இந்த சிச்சுவரூபத்தோட கலக்கும் பொழுது அந்த தேகம் அப்படின்னு தான் வெளியே வரும் ஒன்ஸ் அது வெளியே வந்ததுன்னு சொல்லினோம்னா அது இந்த ஆகாய தத்துவத்தோடு அது கலக்கும் பொழுது காற்று தத்துவத்தோடு கலக்கும் பொழுது அது எந்த இடத்துக்கு வேணாலும் போய் வர முடியக்கூடிய அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது அதுக்கு கிடைக்கிது இப்படித்தான்ப்பா ஒரு இடத்துல இருந்து எங்கெங்கேயோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அன்னைக்கு இருந்த அந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே செய்து காட்டினார்கள் அவர்களுக்கு அது வாய்க்கவும் பெற்றது அப்படின்னு வசிஷ்டர் சொல்லி முடிக்கிறார் இதற்கப்புறம் மறுபடியும் ராமர் வந்து ஒரு கேட்குறார் என்ன அப்படின்னு சொன்னால் சித்திகளை பெற்றவர்கள் எல்லாம் வந்து அணுவாகிய தன்மை அதாவது இந்த அணுவுக்கே அணுவாக திருமூலர் சொல்கிறார் இல்லையா அந்த அணுவுக்கே அணுவாகக்கூடிய அந்த தன்மைகளில் எப்படி மாறி நிற்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்குறார் அது அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ இன்னைக்கு உண்டான பதிவு நிறைய டேட்டா சொன்ன மாதிரி எனக்கே ஆகிப்போச்சு பட்டு குழப்பம் சொல்லிட்டேன்ல புரிஞ்சிருச்சுன்னா ஓகே ஸோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள் நான் உங்களுக்கு என்ன பண்ணி நன்றி